இப்போ நாங்கள் நெல்லியடிக்கு வந்துட்டோம் பாருங்க, நெல்லியடி சிக்னலில் நிற்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் மழை பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குது. மாரி காலம்ன்ற ஒரு அழகான ஒரு காலம்தான். நான் முத்துவிநாயகர் கோயில் அடியில் நிற்கிறேன். கரவட்டி மலைக்கு நாங்கள் இப்போ சோளம் சாப்பிடுவோம். கொஞ்சம் ஓரளவான பிஞ்சா தாங்கோ. கலை வினோதத்துக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்று நான் உங்களுக்கு இன்றைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சரியான மலை அடித்து கொண்டிருக்கு. இந்த மலை தொடர்பாக தான் இந்த வீடியோவில் வாங்க இருக்கோம். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனல் பிறந்த ஒரு வாரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அப்படியோ இந்த வீடியோவும் லைக் பண்ணி விடுங்க. எந்தெந்த இடங்களில் மலை வீழ்ச்சி பதிவாகிருக்குன்னு பார்ப்போம். இந்த சரியான மழை பெய்து கொண்டிருக்கு பாருங்க. இது வந்து மருதங்கணி பருத்தித்துறை பிரதான வீதி. நேரதிரிகிற சந்தி வந்து பல்லப்பை சந்தி இருக்குது பாருங்க. அதில் அது முச்சந்தி ஆஞ்சநேயர் கோவில் கிடக்கு. குட்டிய மழை பெய்து கொண்டே இருக்குது. இதில் பாருங்க, இது வந்து மருதங்கணி பருத்தித்துறை பிரதான ரோட்டில் வந்து வள்ளிவிரா கோயில் போகிற ரோடு பாருங்க. ஃபுல்லாக மழை தான், எல்லா இடத்துலையும் சரியான மழை பெய்து கொண்டிருக்கு. தொடர்ந்து வாங்க, அங்கே போய் பார்ப்போமா. இப்போ நாங்கள் வந்து மந்தியை சந்தியில் நிற்கிறோம் பாருங்க. மந்தியிலே சரியான மழை தான் பெய்து கொண்டிருக்கு. இது மந்தியை சந்தியில் மந்தி ஆசை எல்லா இடமும் கடும் மழை தான் நிறைய பெய்து கொண்டிருக்குது. இன்றைக்கி வேகத்தை பார்த்தா கடம் இருட்டை ஃபுல்லாக எல்லா இடமும் இருண்டுட்டு பாருங்க. சரியான மழை தான் பெய்து கொண்டிருக்கு. இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. ரெண்டே நாள் ஃபுல்லாகவே வானம் எல்லாம் ஒரு இருள் மூட்டமாக இருக்கு. கடம் மழை இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மாலை சந்தியில் நிற்கிறோம். இது மாலை சந்தி பிள்ளையார். இது பாருங்க, மாலை சந்தி பிள்ளையார் கோயில். எல்லா இடத்துலையும் சரியான மழை தான் பெய்து கொண்டிருக்குது பாருங்க. வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. வானமே இருண்டு போய் கிடக்கு. இந்த மழை எப்போ விடும், எப்போ இந்த வானம் வலிக்கும் என்றே தெரியாமல் இருக்குது. அவ்வளவு சரியான மழையாக கிடக்குது. பார்ப்போம் நாங்கள். அப்படியே பாருங்க, எல்லா இடமும் சரியான மழை. பட்டம் மழை தான் பெய்யும். வானங்கள் எல்லாம் சீராக வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் நெல்லியடிக்கு வந்துட்டோம் பாருங்க. நெல்லியடி சிக்னலில் நிற்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் வானம் எல்லாம் விரளமாக தான் கிடக்குது. மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. சும்மா சின்ன சின்ன தூரலாக தான் இருக்குது பாருங்க. நெல்லியடி கடையில் பாருங்க, பின்னுக்கும் வாகனங்கள் நிற்குது. வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்குது. ஆனால் மழை கொஞ்சம் குறைவு. நெல்லியடி பக்கத்தில் கொஞ்சம் மழை விட்டு பார்த்தா வானம் எல்லாம் இருளமாக தான் கிடக்குது. இன்றைய நாள் உண்மையில் சரியான மழை நாள். ரெண்டா இது மழை தொடர்ச்சியாக அடிக்கும் போல கிடக்குது. ஏனெண்டா வானத்தை பார்த்தா ஃபுல்லாக இருண்டு கிடக்குது. இப்போ நெல்லியடியிலேருந்து நாங்கள் நெல்லியடி சிக்னலில் நிற்கிறோம். தொடர்ந்து வாங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்படியான மழை வீழ்ச்சி பதிவாக இருக்குன்னு பார்ப்போம். கரவட்டி மூத்தவிநாயகர் கோயில் அடிக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. இதுதான் மூத்தவிநாயகர் கோயில். இது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை வீழ்ச்சி கொஞ்சம் குறைவு. மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. ஆனால் சின்ன சின்னதாக தூறி கொண்டிருக்குது.
ஆனா வானத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருளமாக தான் கிடாது, வானம் மட்டும் ஃபுல்லாக இருளமாக தான் கிடாது. இப்போ இந்த மழை எப்போ முடியுமென்று தெரியுது இல்லை, பாருங்கள். இது எப்படியோ ஒன்றா பருத்தி துறைக்கு போகலாம். இது இதுதான் மூத்தையனார் கோயில், பாருங்க. மூத்தையனார் கோயில் அடியில் நிற்கிறான் கரவட்டி. இங்கே யாழ்ப்பாண ரோட்டை பார்ப்போம். யாழ்ப்பாண ரோட்டை பார்த்தீங்கன்னா இதில் முன்னூற்றி இருக்கிறா பாருங்க, கரவட்டி கமனல சேவைகள் திணைக்கலாம். இங்கே இருந்தும் வாகனங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனால் மழை கொஞ்சம் குறைஞ்ச மேலே தான் கிடக்குது. சரி, மழை பெருசாக இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. பார்ப்போம். இப்போ நாங்கள் புறாபுரைக்கு தான் நிற்கிறோம் பாருங்க. வடமராட்சியில் ஒரு இடம் வந்து புறாபுரைக்கு. இந்த புறாபுரைக்கு பெட்ரோல் செட் முன்னுக்கு தெரிகிற புறாபுரைக்கு பெட்ரோல் செட். இப்போ பார்த்தோம்டா இந்த பாருங்க மேலே வானமெல்லாம் மழை சரியான இருளமாக தான் இருக்குது. இஞ்சால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை குறைஞ்சிடுது, மழை குறைஞ்சிடுது. ஆனால் பின்னேறதுக்கு எப்படி மழை அடிக்கும் வேலை தெரியலை, கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு பாருங்க. சரியான ஆனால் வானமெல்லாம் ஃபுல்லாக இருளமாக தான் கிடையாது, இருட்டாக தான் கிடையாது. இது ப்ராப்பருக்கு இஞ்சால் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளைக்கு போகிற ரோடு, இது வெள்ளை வடிக்கு போகிற ரோடு. இஞ்சால் மழை கொஞ்சம் குறைவு, தூரி கொண்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் வெள்ளை வழிக்கு வந்துட்டோம். வெள்ளை வழியில் பாருங்க பெருசாக மழை வெய்யல, இந்த வயலில் நல்ல பச்சை பசையில் காட்சி அடிக்குது பாருங்க, நல்லா பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இந்த மாரி காலம்ன்ற ஒரு அழகான ஒரு காலம்தான். ஆனால் வயல் சூழ்ந்த பிரதேசம் தான் இந்த வெள்ளை வழி. இதில் வந்து சுற்றி வர பாருங்க எல்லாம் நல்ல அழகாக காட்சி அளிக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருளமாக தான் கிடக்குது. இன்னும் மழை சாதுவாக தூறி கொண்டிருக்குது. ஆனால் லேசான குளிர் காற்று அடித்து கொண்டிருக்குது. சரியா, வெள்ளையில் லேசான குளிர் காற்று அடித்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இரவுக்கு இன்னும் சரியான மழை இறங்கும் போல் கிடக்கு. ஏன்னா ஃபுல்லாக வானம் எல்லாம் அப்படியே மூடிடுது பாருங்க. இப்போ இந்த வெள்ளை வழி நல்ல ஒரு பச்சை பசை ரெண்டு காட்சி அளிக்குது. வெள்ளை வழி பிரதேசம் நல்ல அமைதியாக இருக்குது. கடல் வழியில் பார்க்க மேலே மனதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. வானங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நேரம் பின்னேரம் 4 மணி ஆகுது. இப்போவே இருட்ட தொடங்கிடுது பாருங்க. இப்போ வெள்ளவழியில் இருக்கிற முனியப்பர் கோயிலுக்கு வந்துருக்கோம். வெள்ளவழி ஆஞ்சநேயர் கோயில் அடியில் நிற்கிறோம் பாருங்க. இங்கே இப்போ மழை கொஞ்சம் நோம்பலாக தான் தூறி கொண்டு இருக்குது. பெருசாக மழை இல்லை, கொஞ்சம் நோம்பலாக பாருங்க. இந்த யாழ்ப்பாண ரோட்டை பாருங்க, பெருசாக மழை இல்லை. இப்போ குறைஞ்சிருந்தால் வானத்தை பாருங்க, மழை குறைவு, மழை குறைவு கொஞ்சமாக தான் பெஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. இல்லை கோயில்கள் எல்லாம் இருக்குது. கோயில் இதில் ஆக்கள் எல்லாம் கும்பிடினோம் பாருங்க. இப்போ மழை மழை குறித்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ வந்து சூடாக நாங்கள் வந்து என்னென்னா இதில் இது இருக்கு என்ன சோளம் சாப்பிடுவோமா, சோளம் சாப்பிட போகிறோம். மழை ஆரம்பம், இந்த மழை என்ன தொடர்ச்சியாக இறைக்கும் போல அடகு, சரி இறைச்சி பெய்யும் போல அடகு பாருங்க. மழை இல்லாதனால இந்த பகுதியில் வந்து மக்களினுடைய வருகை அதிகமாக இருக்குது. இப்போ மழை என்றபடியே ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த இஞ்சலை பாருங்க, ஒரு கடையால் இருக்குது. இது கச்சான் கடை. இஞ்சலை சோளம் எல்லாம் வச்சு விற்கணும். மாதுளை சோளம் சுட சுட இருக்கு தாங்க. எவ்வளோ? 100 ரூபா. 4 மாதுளை 1000 ரூபா. இந்தியனா இது மாதுளை? நல்ல மழைக்கு நாங்கள் இப்போ சோளம் சாப்பிடுவோம். கொஞ்சம் ஓரளவான பிஞ்சா தாங்குவோம்.
எனக்கு உண்டு வாணும் உண்டு வாணும் ரெண்டாய் போட்டா தானே ஒரு நாளைக்கு எத்தனை போடுவீங்க இது ஒரு டைம் 100 பீஸ் போடுவோம் ஆ சோளம் இருக்கு இதுல சுட சுட வேண்டி கொண்டு இங்கே இப்போ வச்சு சாப்பிடலாம் வீட்டை போய் தான் சாப்பிட போகிறேண்ணா பாருங்க ஆப்பிள் பழம் எல்லாம் இருக்கு அண்ணா ஆப்பிள் எல்லாம் இப்போ வர்றது தானே எவ்வளோ ஆகுது ஒரு பேக் 600 ரூபா ஒரு பேக்கில் எவ்வளோ இருக்கும் ஆ 3 பீஸ் இருக்கு ஆ 3 இருக்கும் வேணா 600 ரூபா பாருங்க ரைட் மழை அடிக்கிற கடையில் நாங்கள் வீட்டை போகணும் பாருங்க கொஞ்சம் மழை இறைக்க போது போல தான் கிடக்குது பார்ப்போம் யாழ்ப்பாண ரோட்டு பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு போகிறது இதில் போனால் பருத்தித்துறைக்கு போகலாம் பாருங்க வெள்ளை வழி புல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வெள்ள தலை நிறைஞ்சிருக்கு பாருங்க சரியாக மழை பெய்து கொண்டே இருக்குது பாருங்க அங்கே தூரத்துலாம் சரியான மழை இன்றைக்கு யாழ் மாவட்டம் அதாவது யாழ் மாவட்டம் முழுமையாகவே மழை வீழ்ச்சி சரியான மழை வீழ்ச்சி பதிவாக இருக்குது சரியான மழை இப்போ இஞ்சல் பார்த்தீங்கன்னா இஞ்சல் எல்லாம் தண்ணி ஃபுல்லாக தண்ணி நிற்குது வேறு சரியான மழை இறைச்சி கொண்டு வருது அதே நேரம் வெள்ள வழியிலேருந்து நான் வழிகிட போகிறேன் இப்போ தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்குது இவ்வளோ தான் இந்த வீடியோ இன்றைக்கு வடமராஜியில் பெரும்பாலான இடங்களில் எப்படியான மழை வீழ்ச்சியாண்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே நேரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி